இப்படியே இருந்தா எப்படிமா? ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுமா? எப்படிமா சாப்பிட முடியும்? ஆதி அங்க ஜெயில என்ன கஷ்டப்படுறானோ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா. அம்மா, அதான் அப்பா வேற ஒரு வக்கீல பார்த்து பேசி அண்ணனை வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்ண போயிருக்காருல்ல, அப்புறம் ஏமா அழறீங்க? ஆமா, அப்பா போயிருக்காரா? அப்பா அவர் பத்தி எங்கிட்ட பேசாதடா. முதல்ல கிஷோரோட போனாரு, போயிட்டு வந்து ஆதி ரிமைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் அவர் மட்டும் தனியா போனாரு, சம்பந்தமே இல்லாம அனு புருஷனை போய் அடிச்சிட்டு வந்தாரு. இதானே உங்க அப்பா ஆதியை வெளியில கொண்டு வர லட்சணம்? அமுதா நில்லு. என்னமா? என்ன இது? உஷாமா உள்ள வைக்க சொன்னாங்கம்மா. எதுக்கு ரேகா? நீ அதெல்லாம் உள்ள கொண்டு போய்வே. நீ நில்லு. என்ன இது ரேகா? நீ கொஞ்சம் பொறுமையாரு, நீ போமா உள்ள. இங்க பாரு ரேகா, இன்னைக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. சாஸ்திர சம்பிரதாயம் படி எல்லாம் நடக்க வேண்டாமா? என்ன பேசுறீங்க நீங்க? அத்தை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்களா? ஆமா ரேகா, இதெல்லாம் சாஸ்திரப்படி நடந்துடணும். ஏற்கனவே ஏற்பாடு பண்ண விஷயம்தான். இன்னைக்கு நானும் நல்லா இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அத்தை நீங்களும் இப்படி பேசுறீங்க? எவனோ ஒருத்தன் சொன்னான்னா இன்னைக்கு நல்ல நாளாயிடுமா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் நடந்திருக்கு, இந்த நாள போய் நல்ல நாள்னு சொல்லிக்கிட்டு. ரேகா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு சம்பந்தம், இருக்கு. ஆதி என்ன கஷ்டப்படுறாருன்னு அத்தை எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ரேகா, அது நடந்து முடிஞ்சு போச்சு. ஆமா ரேகா, அண்ணி சொல்றதும் கரெக்ட் தானே? என்னடா அண்ணி அண்ணின்னு, அவ என்ன சரியா சொல்லிட்டா? ரேகா என்ன தப்பா சொல்லிட்டா? ரேகா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவ, அவளுக்கு இருக்கிற அக்கறையில கொஞ்சமாவது இவளுக்கு இருக்கா? பேச வந்துட்டான் பெருசா. உள்ள போ. அம்மா, உஷா அன்னைக்கு அக்கறை இல்லைன்னு இல்லம்மா, அவங்களுக்கும் அண்ணனுக்கு இப்படி அடிச்சங்கிற வேதனை இருக்கு. அப்படி வேதனையோடு இருக்கிறவங்க செய்யற ஏற்பாடா இது? ரேகா, இப்ப ஏன் தேவையில்லாம ஒவ்வொருத்தரையா திட்டுற? இது ஏன் வேதனை? என்னோட போகட்டும். ஏன் தலையெழுத்து? இதுக்காக ஏன் வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் கஷ்டப்படணும்னு நான் நினைக்கிறேன். யாரடி மத்தவங்க? பெத்த அம்மாவும் கூட பிறந்தவங்களும் உனக்கு மத்தவங்களா போயிட்டாங்களா? நீ என் புள்ள ஆதி மேல ரொம்ப அக்கறை உள்ளவ, அப்படிதானே? பேசுறதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. ஊர் உலகத்துல ஒவ்வொரு பொண்ணும் கட்டின புருஷனுக்கு காய்ச்சல் தலைவலி வந்தா கூட அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. ஆனா நீ, உன் புருஷனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு, அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா? இங்க பாருங்க, எனக்கும் வருத்தம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்க எல்லாரும் அதிகமான வருத்தம் எனக்கு தான் இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணனும்? செத்து போணுமா? இல்ல மகனுக்காக இவ்வளவு தூரம் வேதனை படுற நீங்க தான் செத்து போயிட்டீங்களா? அப்போ நான் செத்து போணுமா? அதானே உன் ஆசை? வரட்டும் ஆதி, அப்புறம் இருக்கடி உனக்கு. அத்தை, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? உஷா, நான் முடிவா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கங்க. எப்ப ஆதி இந்த வீட்டுக்கு திரும்பி வராரோ அப்பதான் நான் இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் ஒத்துப்பேன். அதுக்கு எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. இனிமேலாவது தயவு செஞ்சு இந்த மாதிரி மத்தவங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி எந்த ஏற்பாடும் பண்ணாதீங்க. நீங்க வாங்க அத்தை. அண்ணி, அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். தேங்க்ஸ் அஞ்சலி. பழக்கம் தான், முதல்ல பொறுத்துக்கணும், மெல்ல மெல்ல பழகிக்கணும்.
அப்புறம் ரசிக்கணும். எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஐயோ சாச்சா, பைத்தியம் எல்லாம் பிடிக்காதியா? சிக்கன் முனியாவும் மலேரியா தான் பிடிக்கும். புரியாம பேசுறிய. ஏய் மேன், ஏதாவது கொசுவர்த்தி லிக்விட் மேட் ஏதாவது இருக்கா ப்ளீஸ்? என்ன சிரிக்கிற? யாயா, நம்ம என்ன இன்ப சுற்றுலா வந்திருக்கோம். கொசுவை வரட்டும்னு நினைக்காதியா? அதெல்லாம் நமக்கு பங்காளி மாதிரியா? வித்தியாசம் பார்க்காம ஒன்னையும் என்னையும் கடிக்குதுல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படியா? ஓ காட், ப்ளடி ஹெல், திஸ் இஸ். ரொம்ப சிரமப்படாதியா? வேணும்னா ஒரு பாட்டு பாடி உன்னை தூங்க வைக்கிட்டான். தம்மு என்றால் எனக்கு ரொம்ப பயமே மாதவரம், சொம்பு என்றால் எனக்கு தெம்பு வருமே. தம்மு என்றால் எனக்கு ரொம்ப பயமே மாதவரம், சொம்பு என்றால் எனக்கு தம்பு வருமே. தம்மு என்றால் எனக்கு ரொம்ப பயமே. ஆதி பழக்கம் இல்லாமல் அடித்தால் மயக்கம் வரும், அதை பழகி அடித்து விட்டால் இரும்ப சொல்லும். பழக்கம் இல்லாமல் அடித்தால் மயக்கம் வரும், அதை பழகி அடித்து விட்டால் இரும்ப சொல்லும். தன்னம் தனிமையிலே புலம்ப சொல்லும், தன்னம் தனிமையிலே புலம்ப சொல்லும். நாளுக்கு நாள் உடலை அழுத்திவிடும் இதனால், தம்மு என்றால் எனக்கு ரொம்ப பயமே. ஆதி நல்லபடியா முடிஞ்சு. ரொம்ப தேங்க்ஸ்.
அங்கச்சாமி. என்ன தூங்க பையன், தூங்கல? தூங்கிட்டு தான் இருந்தேன், திடீர்னு முழிப்பு வந்துச்சு, பக்கத்தில் ஒன்று காணல, அதான் பார்க்க வந்தேன். ஏன் நீ தூங்கலையா? நான் தூக்கத்தெல்லாம் பார்த்து வருஷக்கணக்காச்சு. இந்த உலகம் எனக்கு துக்கத்தை தான் பரிசா கொடுத்துருக்கு. என்ன சொல்ற? ஆமா, இந்த உலகம் எனக்கு எந்த நிம்மதியுமே தரல. அதுக்கு பதிலாக எனக்கு எதிராக எத்தனை விஷயங்கள் தெரியுமா, அதுவும் ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக. அங்கச்சாமி, உலகம் உலகம்னு சொல்றியே, அது என்ன? மனுஷனை சொல்றியா, இல்ல இயற்கையை சொல்றியா, இல்ல கடவுளை சொல்றியா, எதை சொல்ற? எல்லாமே சேர்ந்ததுதான் உலகம், எல்லாம் சேர்ந்தது. அதைத்தான் நானும் சொல்றேன். எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை வேதனை. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நியாயமா நான் இந்த உலகத்தை அழிச்சிருக்கணும். அப்படி பார்த்தா நான் 100 உலகத்தை அழிச்சிருக்கணும். என்ன பாக்குற? நானும் வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், அது உனக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்கு தெரிஞ்சது 30% தான். நான் அவ்வளவு ஒத்துக்கங்களையும் உள்ள தாங்கிட்டு இருக்கேன். எதுக்காக நான் அவ்வளவு துக்கங்களை தாங்கிட்டு இருக்கேன்? ஏன்னா இன்றைய துக்கம் நாளைய நினைவுகளா மாறுறதா நான் நம்புறேன். ஆமா, அதனாலதான் இன்னைய வரைக்கும் என்னால இந்த உலகத்தோட ஒத்து வாழ முடியுது. இதோ பாருங்கச்சாமி, உலகங்கிறது வேற எதுவுமே இல்லை, நீதான். நீதான் உலகம். ஓ மனசுதான் உன்னை வழி நடத்தணும். உன்னோட பிரச்சனைகளுக்கு நீதான் காரணம். நீ நல்லது நினைச்சேனா நல்லது நடக்கும். இத நான் ஒத்துக்க மாட்டேன். சாந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சுதான் நான் அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுக்கு இந்த உலகம் எனக்கு என்ன பண்ணுச்சு? இதோ பாரு அங்கச்சாமி, சாந்தியை நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இது ரெண்டு மட்டும்தான் நீ பண்ண நல்ல காரியங்கள். அதுக்கப்புறம் நீ வேலை தேடி போன, போன இடத்துல பிரச்சனை. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிருக்கணும்? எவ்வளவுதான் கஷ்டம் வந்திருந்தாலும் நீ சாந்தியை தேடி வந்திருக்கணும் இல்லையா? ஆனா நீ வரல, மனம் போன போக்கில போன. உன்னோட கருத்துக்கள் தான் உலகம்னு நினைச்சு என்ன நம்ம பண்ணி கடைசியில வந்து இங்க ஒரு வாடகை கொலையாவே நீ நிக்கிற. இதுக்கெல்லாம் உலகம் தான் காரணம். நீ சொன்னா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ ஒரு முட்டா. உன்னை விட மனசால பாதிக்கப்பட்டவங்க சாந்தி. ஆனா அவங்களால இந்த உலகத்தோட ஒத்து வாழ முடியுது, ஆனா உன்னால முடியல. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அங்கசாமி. உன்னை பெரிய அகண்ட சிந்தனை சொல்லிக்கிற நீ இந்த சின்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்குள்ளே நிறைய துக்கங்கள் உண்டு, ஆனா அதை ஒதுக்கி வச்சுட்டு தூங்க பழகிக்கிட்டேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் பிளீஸ். இல்ல சாந்தி, எப்படி இருக்கா? என் குழந்தை அவ எப்படி இருக்கா? என்ன மாதிரியா இல்ல சாந்தி மாதிரியா? அப்பாடா, இப்போ அது பொண்டாட்டி புள்ளைய பத்தி கேட்டியே, ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். இல்ல துல்காபின், என் குழந்தைக்கு என்ன அப்பான்னு தெரியும்ல? எப்படி தெரியும்? இல்ல இல்ல, நானும் சாந்தியும் எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் இருக்கேன். இல்ல சாந்தி அதை காட்டல. அப்படியே காட்டுனா இவர் தான் எங்க அப்பானா, ஏன் அவர் இங்க இல்ல, எங்க இருக்காரு, எப்ப வருவாரு, இதெல்லாம் கேட்கலையா? ஏதோ நல்ல நேரம், இதுவரைக்கும் அந்த பொண்ணு எதுவும் கேட்கல, ஆனா நாளைக்கு கேட்பா. வளர்ந்துகிட்டு இருக்கா, அதுக்குள்ள நீ வந்து சேர்ந்துரு. இல்ல தொல்காப்பியன், என்னால வர முடியாது. பின்ன எப்படி உன்ன ஒரு அப்பன்னு சொல்லிக்க முடியும்? என்ன தகுதி இருக்கு உனக்கு? சொல்ல சொல்ல. என்கிட்ட பதில் இல்லை. இருக்காத, உங்கிட்ட உங்கள்கிட்ட கேள்விகளே கிடையாது, அப்புறம் எப்படி பதில் இருக்கும் சொல்ல. நல்ல தகப்பனா நீ, சொல்ல. இல்ல, இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. இல்ல, என்ன விட்டுரு, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். எங்க போற?
லட்சுமி. என்ன தொல்காப்பியன், நான் ஆசைப்பட தகுதி இல்லாதவன் தான். ஆனாலும் என்னோட ஒரே ஒரு ஆசையை நீ நிறைவேற்றி வைக்க முடியுமா? என்னது? இந்த சாந்தி கிட்டையும் இதை குழந்தைகிட்டையும் கொடுத்துரு. அங்கச்சாமி, இப்ப எதுக்கு இதெல்லாம்? நீ எவ்வளவோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்ப, ஆனா ஒரு புருஷனா, ஒரு தகப்பனா, முத தடவையா வாங்கி தர்றேன். ஆனா நேர்ல இதை என்னால் கொடுக்க முடியல. அங்கசாமி, கொடுத்த உன்ன பத்தி கேட்டா முடிஞ்சா நான் இறந்து போயிட்டு தான் சொல்றேன். அங்கசாமி.